பேர் ஒரு சேர கையை பிடித்து இந்த திரைத்தொழிலில் இறங்கினோம். கலைப்புலி தான அவர்களே, இந்த மரியாதைக்குரிய சேம்பர் தலைவராக வரவிருக்கின்ற காட்டகட்ட பிரசாத் அவர்களே, என் அன்பு தம்பி ஜாகுவார் அவர்களே, விஜயமொழி அவர்களே, என் அன்புக்குரிய நண்பர் தேவாவியின் புதல்வர், பல சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிற ஸ்ரீதிகாந்த் தேவா அவர்களே, இவன் அண்ணாச்சி அவர்களே, மற்றும் கதாநாயக நடித்திருக்கின்ற மகேந்தர் அவர்களே, கதாநாயக அவர்களே, மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களே, இசையர்களே, ஊடகத்துறை அன்பர்களே, இந்த படம் பார்த்தோம். ஆனால் கதை எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன உண்மையை சொல்லணும் என்னென்னு போன. ஆனால் இந்த கதை நல்லா இருக்கிறது காரணம் பார்க்கும்போது தெரியுது, தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவுடைய உழைப்பு, அடுத்த அந்த கேமராமாவுடைய உழைப்பு, அந்த கோரியோகிராஃபருடைய உழைப்பு, அடுத்து இனஞ்செரிக்கை ஆடி இருக்கின்ற மகேந்தனுடைய அந்த இளமை துள்ளல், அப்புறம் கதானை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் ஒரு தரமான படம் என்று தெரிகிறது. நாங்கள் நிறையா படம் பார்க்கத்தான் செய்கிறோம், நிறையா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறோம். ஆனால் பேருக்காக புகழ்வது உண்டு, பேருக்காக பேசு உண்டு. எங்களை மாதிரியாலும் ஒன்று ரெண்டு தப்புன்னு தான் சொல்லிவிடுவோம். ஆனால் இது ஒரு தரமான படமாக தெரியுது. கதை மட்டும் நன்றாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சினிமா துறையில் என்னென்ன அதை கொஞ்சம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்ரீகாந்த் அவங்க அப்பா, தேவாவுடைய அப்பா தேவா இருக்கிறார் பாருங்கள், அதுக்கு சொல்கிறதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இங்கே உட்காந்துருக்கல பெரும்பாலும் எல்லாம் தமிழ் முகமாக இருக்கிறாங்க. அதே பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அதுக்காக காற்றுக்கிட்ட பிரசாத்தை நீங்கள் கோச்சிக்க வேண்டாம், நீங்கள் தெலுங்குக்காரர் தான். ஆனால் தெலுங்காரன் தமிழன் தானே, திராவிடன் தானே, திராவிடன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜாகுவார் தங்கம் எப்பொழுதும் தமிழை பற்றி பேசுவார். நாங்கள் நானும் தானெல்லாம் தமிழன்றா எங்களுக்கு உயிர், தமிழுக்கு மேலே யாருமே இல்லை. எங்கள் தலைவராக இன்றும் எங்கள் நெஞ்சில் வீட்டு இருக்கிறது பிரபாகர் தான். இந்த ஜென்மத்திலே அவர் நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த தமிழனை உலகறிய செய்தவர் அந்த பிரபாகரன். அதே மாதிரி தான் நான்லாம் பயங்கரமான சிவாஜி ரசிகன். ஆனால் அந்த இன்று எம்ஜிஆர் அந்த பிரபாகரனுக்கு உதவி அளித்தாரோ அன்றிலிருந்து நான் ஒரு எம்ஜிஆர் பெரியன் மறக்க மாட்டேன். ஒரு மலையாளி என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எம்ஜிஆர் ஒரு மலையாளி என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். சரித்திரப்படி எம்ஜிஆர் ஒரு மலையக தமிழன், சேரன் தமிழன் தான், மலையக தமிழன். முதல் தமிழில் இருந்து கன்னடம் பிரிந்தது, அப்புறம் தெலுங்கு பிரிந்தது, கடைசியாக ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன் தான் மலையாளம் பிரிந்தது. இன்னும் மலையாளம் ஒரு தூய தமிழை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மலையாளக்காரங்களை மெதுவாக பேச சொல்லுங்க, அது தமிழாகத்தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ்னு சொல்லும்போது கல் தோன்றி மண் தோன்றான்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறது. இப்போ வந்து நம்ம தமிழை வந்து லேசுக்குள்ளே வட இந்தியாவில் ஏற்றுக்கலை, அது ஒரு தொன்மையான மொழிங்கிறது லேசுக்குள்ளே ஏற்றுக்கலை. ஆனால் இப்போது விஞ்ஞானபூர்வமாகவே ஏற்றுக்கிட்டாங்க. ஈரானிலிருந்து தொடங்குறது நம்ம தமிழ். இன்றைக்கும் ஈரானில் ஈழம் என்றார் ஈழமைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏனால் அந்த கலப்பு இன்றும் அதில் 10% வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் இருக்கின்றன. சூடானில் தமிழ் வார்த்தைகள் இருக்கின்றன. பாகிஸ்தானில் பலுசிஸ்தான்னு சொல்லுவாங்க, ஒரு பூர்வகுடி, அவன் பூரா தமிழ் தான் பேசுகிறான். தமிழ்னா எல்லாம் மறுவிரிச்சு 1, 2, 3, 4 அப்படின்னு தெலுங்கு சேர்ந்து வரும். எல்லாம் தமிழ் தான், தமிழ் வார்த்தைகள் ஒன்றுன்னு மறுவி விடுவது தான். ஊருன்னு தான் சொல்லுவான், உட்காரு நம்ம சொல்கிறோம், அவன் உக அப்படிமா. அவங்களாம் நம்ம தமிழன் தான், திராவிடன், அது இல்லைன்னு சொல்லவே கூடாது சொல்லுவாங்க. சில அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறாங்க, சரி அவங்களுடைய கருத்து. ஆனால் விஞ்ஞானபூர்வமான கருத்து இது தான், தெலுங்குக்காரனும் தமிழன் தான், கன்னடத்தானும் தமிழன். கன்னடம் நீங்கள் பேசி பாருங்கள், அற்புதமான தமிழ், தூய தமிழ். நம்ம கூட கடைன்னு சொல்கிறோம், கடைங்கிறது வந்து நம்ம தூய தமிழ் இல்லை, அவன் அங்காடின்னு தான் சொல்லுவாங்க, தூய தமிழ். அதே மாதிரி மனைன்னு சொல்லுவாங்க, தூய தமிழ். அவனுக்கு அனுங்க நம்மளாம் சொல்ல என்னவா அப்படிமா, அவங்களாம் ஏனம்மா அப்படின்னு அற்புதமான ஒரு தமிழ் வார்த்தை சொல்வார்கள். ஆக ஆனால் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தேவர் நாடார் தாழ்த்த போட்டோன்னு சண்டை போடுற மாதிரி நம்ம தமிழன்னு கன்னடத்தானு சண்டை போட்டுக்கிட்டோம். இது வந்து எங்கேயுமே நடக்கிறதா, ஒரு சண்டை என்பது அண்ணன் தம்பி கூட நடக்கிறது. அதுபோல் இந்த சண்டைகள் வந்து சகஜம், அதான் நம்ம மறக்கூடாது. இந்த அரசியல்வாதிகள் தான் அதை தூண்டி தூண்டி விட்டுருவாங்க.
சரி பரவாயில்ல, என் தம்பி சொன்னதுக்காக சொல்கிறேன். ஏன்னா தமிழ் வெறியர், எல்லாருமே தமிழ் வெறியராக இருக்கும். நிறைய பேர் வெறியர்னா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு தமிழனை தமிழன் ஆள வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுக்காக தமிழுக்காக உழைத்தவரை நம்ம மறக்கக்கூடாது. கால்டுவெல் ஐயர் ஒரு தமிழுக்காக தன் வாழ்நரை புகழ போக்கியவர். அதே மாதிரி உவி சாமிநாத ஐயர் தமிழுக்காக வாழ்ந்தவர். அவங்கள நம்ம மறக்க முடியாது. சில சபைகள் இருந்தால் மலையாளி உடனே சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஆனால் தமிழனாகவே வாழ்ந்தார். ஒன்றே ஒன்று மட்டும் இந்த நடிகர் சொல்கிறேன், இந்த நடிகர்களுக்கு எல்லாருக்கும் பாசம் வந்துருச்சுங்க. நடிக்க வேண்டியது கடைசியில் சம்பாத்தியம் மட்டு, கடைசியில் அரசியல் போய் சம்பாத்தியம் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமான நிலைமை பாருங்க. ஒரு அரசியலன் பண்ணால் அது நுழைய வேண்டும் என்றால் தகுதி வேண்டாமா? ஒரு வாத்தியாராக போனோம்னா 2 வருஷம் இருக்கணும். மெடிக்கல் காலேஜ் டாக்டராக போகிறதுனா 5 வருஷம் படிக்கணும். ஆனால் இந்த அரசியலில் யாரோரா வரகிட்டமோ பேசுகிறாங்க, சங்கடமாக இருக்குது. முதல் அவங்க வந்து இவ்வளோதான் பணம் வாங்குறோம்னு ஒழுங்கான கணம் காமிக்கிறாங்களா? யாராச்சும் நடிகர்களை சொல்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் இருக்கிற, நான் எதுவுமே பேர் சொல்லக்கூடாது, அவர் மட்டும் ஒழுங்கான அந்த கணம் கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஒழுங்கான கணம் கொடுக்குறாங்க? சரி, நீங்கள் ஏன் உங்கள் ரசிகர்களை முன்னெடுத்துருக்கிறீங்க? சரி, 500 ரூபா 1000 ரூபான்னு டிக்கெட் விற்க சொல்கிறாங்க, என்னைக்குனாலும் கேட்டிங்களா? இந்த சினிமா அழிந்ததுக்கு காரணமே அதிகமான டிக்கெட் விலை தான். சின்ன சின்ன படங்கள் அழிஞ்சு ஜனங்க வர்றதில்லை. கண்ணா பின்னாலும் டிக்கெட் விலை மற்ற ஸ்டேட்டில் எப்படியா விற்கிறாங்க? ஏன் இதை இந்த நடிகர் கேட்கக்கூடாதா? கமல்ஹாசனும் சரி, ரஜினிகாந்தும் சரி, மற்ற எந்த அரசியலுக்கு வர விரும்புகின்ற நடிகர்களா, ஓ எங்கள் டிக்கெட்டை விற்காத, 100 ரூபாய்க்குலாம் வெளில எங்களுக்கு சம்பளத்தை குறைச்சிங்க, 50 கோடி வேண்டாம், 20 கோடி கொடுன்னு எந்த நடிகரான்னு சொல்ல பாருங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆசை மட்டும் சீஎமாக வரணும், போராடாமல் வரணும். தலைவர்னால் போராடத்தான் செய்யணும், உள்ளே போயிட்டு தான் வரணும். கலைஞர் கக்கன் எத்தனை பேரை எடுத்துங்க, காமராஜர், ஏன் ஸ்டாலின், நான் அரசியல் பேசவில்லை, ஆனால் அவர்கள் ஏன் சீமான், வைகோ, எல்லாருமே உள்ளே போய் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். உங்களால் ஒரு நாள் போய் இருக்க முடியுமா? அந்த ஏசி விட்டுட்டு ஒரு நாள் இருக்க முடியுமா? போன ஒரு காலையில் ஒரு மீட்டிங் நடந்தது, அப்போ நம்ம குமரநாதன் சொன்னார், கையெடுத்து கும்பிட்டு சொன்னார், தயவுசெய்து யாரும் தவறு பண்ணி விடாதீர்கள், மாயை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கேயும் சொல்லுவேன். யாருக்கு நம்ம பயப்படணும் அவசியம் நமக்கு இல்லை. அதனால் அப்படிலாம் இருக்குது. ஏன்னா வந்தவுடனே சரி அதெல்லாம் இருக்கட்டும். வரும்போது நான் ஜாகுவார்கிட்ட கேட்டேன், சின்ன ஒரு விஷயம், காட்டுக்கிட்ட பிரசாத் இருக்கிறார், ஜாகுவார் காலையில் சொன்னாப்புல ஒரு அற்புதமாக, நான் ஏற்கனவே நேற்று பேசுகிறாப்புல, காலையில் வந்து அண்ணே இதுமேல வந்து நம்ம டைட்டில்லாம் ஆன்லைனில் பண்ணிடலான்னு காட்டுக்கிட்ட பிரசாத் சொல்லுவேன். ஏன்னா முதல் அவர் தெலுங்கார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சேம்பரில் நான் டிஜிட்டல் அசோசியேஷன் கொண்டு அப்ளைட் பண்ணுறதுக்காக மெம்பர்ஷிப் கொடுக்குறேன். நான் என்னத்தை டிஜிட்டலில் சொல்லிட்டு நான் சொல்லுவேன், நான் யாரையும் வைத்து வேலை செஞ்சுக்கிடுவேன், யாரும் கேட்கக்கூடாது. பெப்சி வேணுமா அவங்களை வச்சுட்டு பண்ணிக்குவேன், பெப்சி இல்லாமல் பண்ணிக்குவேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர், யாரும் எந்த தொழிலும் சட்டத்திட்டம் கொண்டு போட்டு வச்சு செஞ்சுக்கலான்னு இருக்குது. யாருக்கும் நான் அடிமணி செய்யணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுத்து கொண்டு வைக்கும்போது ஒருத்தர் கேட்டார், அவர் தமிழா, இதுக்கு என்ன உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருச்சா, அந்த லிட்டர் இருக்குதா, அது இதுக்கான்னு கேட்டார். ஆனால் காட்டக்கிட்ட சார் பிரசாத் மட்டும் அப்போ சொன்னார், ஏன் சார் அவர் வச்சிருக்கிறாரு, அவர் வச்சா கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா இல்லையா, நம்ம மொதல் அப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த துணிஞ்ச ஒரு கருத்தில். ஆனால் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன், அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அப்புறம் வரும்போது ஜாகுவார் நான் பேசின போது, என்ன இங்கே ப்ரொடியூசர் பேரை காணா, நான் ரிட்டர்ன் டைரக்டர் போய், ஏன்னா தெரியாதுல்ல, ஏஆர் சிவா இருக்கு, இங்கே எங்கேயும் ப்ரொடியூசர் போறீங்களா, ஓ இங்கே இருக்கா, மறைச்சிட்டாங்க தெரியல, என்னமா ப்ரொடியூசர் பேரே காணா அப்படின்னு. நான் என்ன சொல்லணும்னா, இந்த ப்ரொடியூசர் வந்து அவர் சொன்னார் எவ்வளோ பெரிய காரியங்களை பண்ணிக்கிறார், ஆனால் நம்ம ப்ரொடியூசர் நிலைமை என்னங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரி. இப்போ நான் தானு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருந்தது, நான் இருக்கிறேன் ஏன் நாங்கள்லாம் வந்து டைரக்டராக இருக்கிறோம் சங்கத்தில் இருக்கிறோம், ஆனால் அங்கெல்லாம் போட்டி போட விரும்பலை, நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலாம் இருப்போம். ஏன்னா அந்த தயாரிப்பாளுடைய கஷ்டம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், ஒரு ஒரு நிமிஷம் தான். ஒரு கல்லூரியில் பழைய மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கூட்டு, எல்லாம் கூட்டு சேர்ந்து பேசிட்டாங்க, ஒரு 20-25 பேர். அப்போ அந்த ப்ரொஃபஸருங்க வந்தார், உங்களுக்கெல்லாம் ஒரு விளையாட்டு வைக்கிறேன்னாரு.
என்ன விளையாட்டு அப்படின்னா ஒரு அம்மா நீ வான்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு நாலு 40-42 வயசு இருக்கும். உனக்கு இந்த போர்டில் உனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒரு 15 பேரை எழுதினார். ஹஸ்பண்டு, சன், ஒவ்வொரே ஒரு பையன், அப்பா அம்மா, அடுத்து சொந்தக்காரங்க, அடுத்து கொலீக்ஸ் கூட படித்தவங்களாம் இருக்கனால எல்லாத்தையும் எழுதினார். உடனே அவர் என்ன சொன்னார், கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி இதில் ஒரு 5 பேரை அழிச்சிரு, ஒதுக்கிறார். அந்த பொய்யெல்லாம் ஏன்னா கொலீக்ஸ் எல்லாம் கூட உட்காந்துருக்கிறாங்க, இது எப்பறம் அழிக்கிறதுன்னு சொன்னார். இல்லைம்மா இதாம்மா விளையாட்டு, நீ அழிமா அப்படின்னாரு. உடனே கொலீக்ஸை முதல் அழிச்சிருச்சு. அடுத்து என்ன சொன்னார், இன்னும் ஒரு 4 பேரை 15 பேரை அது அழின்னு சொன்னார். அது ரொம்ப யோசிச்சு, ஏன்னா சொந்தக்காரங்களை பொறுக்கிறாங்க ரிலேஷன். அதை பார்த்து கடைசியில் ரிலேஷன் அழிச்சிருச்சு, மீதி 4 பேர் இருக்கிறாங்க. யார்? கணவர், மகன், அப்பா அம்மா. ரொம்ப சங்கடப்படுது, கண்ணு கலங்கிடுச்சு. அம்மா அழனும், இதான் அழ என்ன அழுது பிரயோஜனம் இல்லை, நீ அழி, யாரோ 2 பேரை ஒதுக்கிடு அப்படின்னோடனே அவங்க அப்பா அம்மாவை ஒதுக்கிடுச்சு. 2 பேர் தான் இருக்கிறாங்க, கணவன் மகன். சரி இப்போ ஒரு ஆள் அழிச்சுது அப்படின்னா முழுகுது, எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்கன்னு இப்படி சொல்கிறாருட்டு. அழிக்கணும், இதை அழிச்சு அதுக்கு தான் உன்னுடைய திறமை சொன்ன அழிக்கணும்னா அந்த பொண்ணு தரதாரே அழுகுது, அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் அழுகுறாங்க. இப்போ யார் அழிக்க போகிறா அப்படின்னா கடைசியில் மகன் அழிச்சிச்சு, கணவனை மட்டும் விட்டுருச்சு. அப்போ கேட்டார், ஏமா புருஷா நீ நினைச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் நினைச்சா இன்னொரு பிள்ளைங்க நினைக்கிறான், நீ அம்மா அப்பாவை அழிச்சிட்ட, மகன் அழிச்சிட்ட, என்னம்மா அது காரணம்னா. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, அம்மா அப்பா 2 பேரும் வயசாச்சு, அனுபவிச்சு நிறைஞ்சி எல்லா வாழ்க்கையும் முடிச்சிட்டாங்க, அவங்க பா கடந்து போகிறாங்க. அடுத்து என் பையன் சிறகு முளைச்சிருச்சு, அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் போயிட போகிறான். ஆனால் என் புருஷன் எனக்காக வாழ்ந்தவன், என்னுள் வாழ்ந்தவன், என்னுள் மகனை உருவாக்கியவன், என்னை நம்பி அவன் இருக்கிறான், எனக்காக வாழ்ந்தவன், அவனை நம்பி நான் இருக்கிறேன், கடைசி காலம் வரையிலும் அவன் என் கையை பிடித்திருக்க வேண்டும், நான் அவன் கையை பிடித்திருக்க வேண்டும், இதுதான் எனது வாழ்க்கை, என் கணவனை தவிர வேறு எனக்கு யாருமில்லைன்னு சொல்லிச்சு எல்லாம் எழுதி கைதட்டாங்க. அதுபோலதான் இங்க இருக்கிற கதாநாயகனுக்கும் டைரக்டர்களுக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதில் பணிபுரிந்த அத்தனை டெக்னீசியன் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் யாருன்னு சொன்னா அந்த தயாரிப்பாளர் தான், அவர் இன்றி நீங்கள் இல்லை. ஆகவே என்னைக்குமே ஒரு தயாரிப்பாளர் எல்லாரும் ஒரு சந்தோஷப்படுத்துங்க, உங்களுக்கு மரியாதை கொடுங்க என்று கூறி இப்படம் மாபெரும் வெற்றியை பெற்று மாபெரும் சாதனை புரிய வாழ்த்துக்குரிய விடைபெறும். நன்றி, வணக்கம்.